வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சாயாத்து சமையல்ல நாம வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிற ஒரு சைடு டிஷ் பார்க்க போறோம். அது வந்து பருப்பு இல்லாம பண்ற சாம்பார். அது எப்பவுமே நம்ம பருப்பு போட்டு சாம்பார் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இது வந்து இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிற ஒரு சரியான சைடு டிஷ் இது. இது வந்து ஈஸியா பண்ணலாம். பருப்பே இல்லாத வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு பண்ணக்கூடிய சாம்பார். காலையில நேரத்துல நம்ம வந்து அவசர அவசரமா நம்ம வந்து ஆபீஸ் போறவங்களா இருக்கட்டும் இல்ல நமக்கு வீட்ல இருக்குறவங்களுமே டிபன் பண்ணனும் சமையல் பண்ணனும்ங்கும்போது இந்த சாம்பார் வந்து ஈஸியா பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நமக்கு இந்த சாம்பார் முடிஞ்சிடும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார். ஏனா இந்த சாம்பார் வச்சு நம்ம சாப்பிடும்போது கூடற இட்லி கண்டிப்பா சாப்பிடுவோம். நாம எப்பவுமே வந்து இட்லி தோசைக்கு வந்து சட்னி ஒரு சட்னி தான் பண்ணுவோம். ஆனா அந்த இந்த சாம்பார் வந்து அதை விட ஈஸியா பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடும். இந்த பருப்பு இல்லாத சாம்பாரை வந்து நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல பண்ணி காட்ட போறேன். அது என்ன மெத்தட்ங்கறத நான் சாம்பார் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்றேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பாட்டி சமையல் என்னோட ஃபேவரட் சமையல். If you like the video please give a thumbs up and subscribe to our channel. சாம்பார் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்றேன். இது வந்து முதல்ல நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம சில சமயம் சாம்பாருக்கு சாம்பார் வெச்சதுக்கு அப்புறம் தாளிப்போம். ஆனா இந்த சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் தாளிச்சிட்டே நம்ம வந்து அப்படியே வதக்கி நம்ம வேக வச்சிரலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். ஒரு மிளகாய் வத்தல் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு கொஞ்சமா காயை சேர்க்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சாம்பார் வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஆனா சாம்பார் வெங்காயத்துல பண்ணும்போது இந்த சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1 கப் தக்காளி எடுத்துக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். நான் எப்பவுமே இந்த சாம்பார் தான் அடிக்கடி பண்ணுவேன். கொஞ்சமா தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா salt சேர்க்கறேன். அப்ப தக்காளி வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நான் வந்து ரவா பொங்கல் பண்ணுவேன். அப்போ இதுதான் பண்ணுவேன். நான் சில சமயம் ரவா கிச்சடி பண்ணா கூட நான் சாம்பார் வைப்பேன். ஏனா இது டக்குன பண்ணிரணும்ங்கற பண்ணலாம்ங்கறதுனால நான் எப்பவும் இதுதான் செய்வேன். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேக்கறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி. நான் 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துக்கேன். ஏனா இந்த சாம்பார் வந்து ரொம்ப காரம் வேண்டாம். நான் தண்ணி சேக்கறேன். தக்காளி வெங்காயம் இந்த இதெல்லாம் சேர்த்து இந்த பச்சை வாசனை போட்டோம். அந்த டைம் தான் நமக்கு ஆகும். இதில் வந்து சில பேர் இதில் புளி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் இதில் வந்து கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப புளிப்பு வேண்டாம், கொஞ்சமாக அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ. ஏன்னா நம்ம வந்து ரெண்டு மெத்தட் சொன்னேன். அதில் வந்து ஒரு இதில் நம்ம வந்து கடலை மாவு சேர்த்து பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப கட்டி ஆகிடும். அதனால் முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்தாச்சு. நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் வந்து ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதிலிருந்து நான் ஒரு 1/2 சாம்பார் இதில் எடுத்து வச்சிடுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ நான் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்ல கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதில் நான் சேர்த்துடுறேன். கடலை மாவு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும்.
கொஞ்சம் வெல்லம் சேக்கறேன் அது ஆப்ஷனல் கொஞ்சமா சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இதே இந்த சாம்பார் தான் ட்ரெயின்ல நீங்க சாப்பிட்டுக்கலாம் சின்ன சின்ன ஹோட்டல்கள்ல இந்த சாம்பார் தான் கொடுப்பாங்க நான் கூடுதல் கொஞ்சம் வாசனைக்காக ஒரு கா ஸ்பூன் கா டீ ஸ்பூன் நெய் சேக்கறேன் நெய் சேர்த்து இந்த சாம்பார் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் கள்ள மாவு சேர்த்து ஒரு 2 3 நிமிஷம் ஆயிடுது பாருங்க நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சரியா இருக்கு ஏனா இந்த சாம்பாருக்கு ரொம்ப புளிப்பு காரம் மிதமா இருந்தா போதும் இப்ப நான் இத சர்வ் பண்றேன் பேச்சுலர்ஸ் இப்பதான் சமையல் பண்ண கத்துக்கிறவங்க எல்லாரும் இந்த சாம்பார் பண்ணலாம் ஏனா இது ஈஸியா டக்குன்னு பண்ணக்கூடிய சாம்பார் இந்த சாம்பார் ஒன்னு இருந்தா போதும் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் இந்த ஒரு மெத்தட் சாம்பார் ரெடி இப்ப அடுத்த மெத்தட் என்னங்கறத நாம பார்க்கலாம் இப்ப இந்த சாம்பாரை இந்த பாத்திரத்துல விட்டுருக்கேன் கடாயில இப்ப வந்து அடுத்த மெத்தட் என்னன்னு நாம பார்க்கலாம் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் 1 டீஸ்பூன் உடைச்ச கடலை எடுத்துர்க்கேன் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் 2 சின்ன வெங்காயம் ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துர்க்கேன் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மய்யா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி நல்ல மய்யா அரைச்சுக்கலாம் சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு நான் இப்போ இத அரைச்ச தேங்காய் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் உடைச்ச கடலை இதைய எல்லாத்தையும் இதல சேக்கறேன் மிக்ஸில ஒரு கா டம்ளர் தண்ணி அதையும் இதல சேக்கறேன் அலம்பி எல்லாம் சேர்த்து ஒரு 2 3 நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த முறையில நீங்க சாம்பார் செய்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் 2 உப்பு சேக்கறேன் உப்பு கம்மியா இருக்கு கொஞ்சமா கொஞ்சம் வெல்லம் சேக்கறேன் எல்லாம் ஆப்ஷனல் எல்லாம் போட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொத்தமல்லி அவ்வளவுதான் சாம்பார் ரெடி ஆயிருக்கு வாசனைக்கு ஒரு கா ஸ்பூன் கொஞ்சமா நெய் சேக்கறேன் பருப்பு இல்லாமலே சாம்பார் வைக்கலாம் ரொம்ப ஈஸியா நமக்கு 2 மெத்தட்ல சாம்பார் ரெடி ஆயிடுது சாம்பார் ரெடி ஆயிடுது நான் இப்போ இத சர்வ் எல்லாருமே இந்த ரெசிபியை செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறந்தாம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ